இது ஒலிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டது. யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து. தமிழ்நாடு இந்தியாவின் 29 மாநிலங்களில் ஒன்றாகும். தமிழ்நாடு தமிழகம் என்றும் பரவலாக அழைக்கப்படுகிறது. இதன் தலைநகராக சென்னை உள்ளது. தமிழ்நாடு இந்திய துணைக்கண்டத்தின் தென்முனையில் அமைந்துள்ளது. இதன் ஆட்சி பகுதி எல்லைகளாக மேற்கிலும் வடக்கிலும் கேரளா, கர்நாடகம் மற்றும் ஆந்திர மாநிலங்கள் உள்ளன. புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளை சுற்றிலும் தமிழ்நாடு மாநிலம் எல்லைகளை கொண்டுள்ளது. புவியியல் எல்லைகளாக வடக்கே கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரும், மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் நீலமலை வீச்சல்லை, ஆனைமலை வீச்சல்லை, பாலக்காடு, கணவாய் ஆகியவையும், கிழக்கில் வங்காள விரிகுடா கடலும், தென்கிழக்கில் மன்னார் வளைகுடா, பாக்கு, நீரிணை ஆகியவையும், தெற்கில் இந்திய பெருங்கடலும் உள்ளன. தமிழகம் ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்றும் தமிழில் சென்னை மாகாணம் என்றும் அழைக்கப்பெற்றது. இதனை தமிழ்நாடு என்று மாற்ற கோரி போராட்டங்கள் நடைபெற்றன. சங்கரலிங்கனார் என்பவர் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார். பின்னர் மதராசு ஸ்டேட் என்று இருந்த பெயர் 1969 தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது. தமிழ்நாடு இந்திய மாநிலங்களில் பரப்பளவில் 11வதாகவும் மக்கள் தொகையில் 7வதாகவும் விளங்குகிறது. இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பதில் 2010 4வதாகவும் உள்ளது. 2006 மனித வளர்ச்சி சுட்டெண்ணில் 10 இடத்தில் இருந்தது. மேலும் இந்தியாவிலேயே அதிக நகர்ப்புறமாக்கப்பட்ட மாநிலமாக திகழ்கிறது. இந்தியாவின் 6% மக்கள் தொகையே கொண்டிருந்தும் மிக கூடுதலான வணிக நிறுவனங்கள் கொண்ட மாநிலமாகவும், 10.56% மொத்த வேலை வாய்ப்புகள் கண்ட மாநிலங்களுள் 2வதாகவும், 9.97% விளங்குகிறது. கிமு 500க்கும் முன்பிருந்தே இப்பகுதியில் தமிழர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். 20,000 மேலாக பழமை வாய்ந்த தமிழ் மொழி கல்வெட்டுகளும் இலக்கியமும் காண கிடைக்கின்றன. தொன்கதை பாரம்பரியத்தின் படி தமிழ் மொழியானது சிவ பெருமானால் அகத்தியருக்கு கற்பிக்கப்பட்டதாக நம்பப்படுகின்றது. தமிழ்நாட்டில் பல இயற்கை வளங்கள், தமிழர் கட்டிடக்கலை சாற்றும் கோவில்கள், மலைத்தலங்கள், கடலோர ஓய்விடங்கள், பல சமயத்தினரின் வழிபாட்டு தலங்கள் நிறைந்துள்ளன. 8 உலக பாரம்பரிய களங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ்நாடு இந்திய தீபகற்பத்தின் தென் கோடியில் அமைந்துள்ளது. வடக்கில் கர்நாடகம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களும், மேற்கில் கேரளாவும் உள்ளன. யூனியன் பிரதேசமாகிய புதுச்சேரி தமிழ் நாட்டின் கிழக்கு கரையோரத்தில் அமைந்துள்ளது. இம்மாநிலத்துக்கு தென்கிழக்கில் இலங்கை தீவு உள்ளது. நாட்டின் ஏனைய பல பகுதிகளை போலன்றி தமிழ்நாடு அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவ பெயர்ச்சி காற்று மூலமே மழை பெறுகிறது. இக்கால கட்டத்தில் வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயற் சின்னங்களின் மூலம் பெய்யும் மழையை உழவர்கள் பெரிதும் நம்பியுள்ளனர். இம்மாநிலத்தின் முதன்மையான ஆறான காவிரி ஆறு வடக்கே கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் உருவாகி தமிழ்நாட்டில் பாய்கிறது. வைகை, தாமிரபரணி, பாலாறு ஆகியவை பிற முதன்மையான ஆறுகளாகும். மதராஸ் என்று 1996 வரை அழைக்கப்பட்டு வந்த சென்னையே தமிழ்நாடு மாநிலத்தின் மிக பெரிய நகரமும் அதன் தலைநகரமுமாகும். 13 கிலோமீட்டர் நீளமுடையதும் உலகின் 2வது நீளமான கடற்கரையுமான மெரினா கடற்கரை சென்னையில் உள்ளது. மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், தஞ்சாவூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், தூத்துக்குடி மற்றும் வேலூர் தமிழ் நாட்டின் ஏனைய பெரிய நகரங்களாகும். தமிழ்நாடு பண்டை காலத்தில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களால் ஆளப்பெற்றது. மேலும் இம்மாநிலம் பல கோயில்களையும் சிற்பங்களையும் பெற்ற கலை அம்சம் கொண்ட பகுதியாக விளங்குகிறது. தமிழகத்தின் எல்லைகளை தொல்காப்பிய பாடல் வடவேங்கடம் தென் குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் என்று வரையறுக்கிறது.
தொன்றுதொட்டே தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு தமிழகம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. அதற்கு சான்றாக கீழ்வரும் இலக்கிய குறிப்புகளை காட்டலாம். வேயக வரைப்பில் தமிழகம் கேட்ப என்ற புறநானூறு பாடலும், இமிழ் கடல் வேலி தமிழகம் விளங்க என்ற பதிற்றுப்பத்து பாடலும், இமிழ் கடல் வரைப்பில் தமிழகம் அறிய என்ற சிலப்பதிகாரம பாடலும், சம்பு தீவினுள் தமிழக மருங்கில் என்ற மணிமேகலை பாடலும் தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பவை விளக்குகின்றன. தமிழ்நாடு ஏறத்தாழ 6000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாற்றை கொண்டுள்ளது. இங்கே வாழ்கின்ற தமிழின மக்களின் தோற்றம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. சிலர் ஒரு காலத்தில் இந்தியா முழுதும் பரவி வாழ்ந்திருந்த தமிழர்கள் சிந்துவெளி நாகரீகத்துக்கு உரியவர்களுள் ஒரு பிரிவினராக இருந்தனர் என்று கருதுகிறார்கள். இவ்வினத்தவருடைய தெற்கு நோக்கிய பெயர்வு ஆரிய ஆக்கிரமிப்பு கொள்கையுடன் தொடர்பு படுத்தப்படுகின்றது. இக்கொள்கைப்படி வடக்கிலிருந்து வந்த ஆரிய ஆக்கிரமிப்பு தமிழர்களை இன்றைய இந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், கேரளா ஆகியவை அடங்கிய தென்னிந்தியாவுக்குள் ஒடுக்கியதாக கருதப்படுகின்றது. வரலாற்று உண்மைகள் எவ்வாறு இருப்பினும், தற்கால தமிழ் மக்களுடைய அடையாளம் மேற்கண்ட கொள்கைகளின் அடிப்படையிலேயே வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது எனலாம். இன்றைய தமிழ்நாட்டையும் உள்ளடக்கி பரந்திருந்த பண்டைய தமிழர் நாடு பல்வேறு நாடுகளாக பிரிந்திருந்தது. இவற்றை காலத்துக்கு காலம் பல அரசவம்சங்கள் ஆண்டு வந்தன. இவற்றுள் முதன்மையாக குறிப்பிடத்தக்கவர்கள் வேளிர்கள், பாண்டியர், சேரர், சோழர், பல்லவர், சாளுக்கியர், விஜயநகரத்தார், நாயக்கர் என்போர் ஆவர். மேலே குறிப்பிடப்பட்ட மதுரை தற்கால மதுரைக்கு தெற்கே அமைந்திருந்து பிற்காலத்தில் ஏற்பட்ட கடல்கோளினால் முற்றாக அழிந்து போனதாக பழந்தமிழ் இலக்கியங்கள் வாயிலாக அறிய கிடைக்கின்றது. பாண்டிய நாடு கல்வியிலும் வணிகத்திலும் சிறந்து விளங்கியது. தமிழகத்தின் மக்கள் அக்காலத்தின் பேரரசுகளாகிய கிரேக்க ரோம பேரரசுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். அவ்வப்போது பல்லவர்களாலும் சோழர்களாலும் அடக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டின் ஆற்றல் மிக்க அரச பரம்பரைகளில் ஒன்றாக பாண்டியர் விளங்கினர். கிபி 1 தொடக்கம் 4 நூற்றாண்டு வரையிலான காலத்தில் சங்ககால மூவேந்தர்களாகிய சேர, சோழ, பாண்டியர் கிபி 1 தொடங்கி 4 வரை தமிழகத்தில் ஆட்சி செலுத்தினர். இவர்களுள் சேரர்களில் செங்குட்டுவன் மன்னனும், சோழர்களில் கரிகால் சோழன் மன்னனும், பாண்டியர்களில் நெடுஞ்செழியன் மன்னனும் பெயர் பெற்ற ஆட்சியாளர்களாக திகழ்ந்து மிகவும் புகழ் பெற்று விளங்கினர். சேரர்கள் தற்கால கேரள மற்றும் கொங்கு மாவட்டங்களிலும், சோழர்கள் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளிலும், பாண்டியர்கள் மதுரை, நெல்லை மற்றும் தென் கேரள மாவட்டங்களிலும் செல்வாக்கு செலுத்தினர். இவர்கள் கூட்டணியால் தமிழகம் வடதிசை மௌரிய குப்தா பேரரசுகளின் ஆளுகையினை எதிர்த்து தனியரசுகளாக விளங்கின. இவர்களின் போர் நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கியதாக நம்பப்படுகிறது. தமிழ்நாடு இன்றும் செழிப்புடன் விளங்கும் வளமான இலக்கிய, இசை, நடன பாரம்பரியங்களுக்கு பெயர் பெற்றது. இது இந்தியாவின் அதிக அளவு கைத்தொழில் மயமாக்கப்பட்ட மாநிலங்களுள் ஒன்று. சுப்பிரமணிய பாரதி, பும, ஆதிகேசவநாயகர், பௌ, சிதம்பரம் பிள்ளை, சிவி, இராமன், பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர், பெருந்தலைவர் காமராசர், சுப்பிரமணியன் சந்திரசேகர், ஆர் கே நாராயண், ஆர் வெங்கட்ராமன், சி என் அண்ணாதுரை, இவே இராமசாமி நாயக்கர், சீனிவாச ராமானுசன், அப்துல் கலாம், பாரதிதாசன், தாத்தா அயோத்திதாச பண்டிதர், ராவ் பகதூர், திருவிக கண்ணதாசன், எனஸ் கிருட்டினன் ஆகியோர் மாநிலத்தின் நன்கு அறியப்பட்டவர்களில் சிலர் அவர். இவர்களோடு இளங்கோவடிகள், கண்ணகி, திருவள்ளுவர், தொல்காப்பியர், ஒவ்வையார், கம்பர், கரிகால் சோழன், இராசராச சோழன் போன்ற முற்காலத்தவரும் இன்றும் நினைவில் இருப்பவர்களாகும். தமிழ் நாட்டின் சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை 234, நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 39. 1986 ஆண்டு வரை தமிழ்நாட்டில் 2 சட்டமன்றங்கள் இருந்தன. தற்பொழுது ஒருவை மட்டுமே உள்ளது. மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் ஆகியவற்றுக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள்
தேர்ந்து எடுக்கப்படுகின்றனர். தமிழ்நாட்டின் முதன்மையான அரசியல் கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவை விளங்குகின்றன. காங்கிரஸ் கட்சி, இந்திய குடியரசு கட்சி, அகில இந்திய பார்வார்ட்டு பிளாக், இந்திய பொதுவுடைமை கட்சி, மார்க்சிஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாரதிய ஜனதா கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவையும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த கட்சிகளாக உள்ளன. இவே இராமசாமி நாயக்கர் 1916 இல் தோற்றுவித்த திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து வந்து 1949 இல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சிஎன் அண்ணாதுரை தோற்றுவித்தார். 1947 இல் இந்திய விடுதலைக்கு பிறகு 1967 வரை தமிழ்நாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் ஆண்டது. 1967 இல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. 1972 இல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ம கோ இராமச்சந்திரன் தோற்றுவித்தார். 1977 இல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் ஆட்சியை பிடித்தது. 1967 முதல் 2016 இல் கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் வரை தி ம க அல்லது ஐ அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளில் ஒன்று அல்லது அக்கட்சிகள் தலைமை வகிக்கும் கூட்டணிகள் பெரும்பான்மை தொகுதிகளை வென்று வருகின்றன. தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல்களில் பல கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதுண்டு என்றாலும் இதுவரை தனிக்கட்சி ஆட்சியே நடைபெறுகிறது. முதன் முறையாக திமுக ஒரு அறுதி பெரும்பான்மையற்ற சிறுபான்மை அரசாக 2006 முதல் 2011 வரை செயல்பட்டது. இருப்பினும் தமிழக கட்சிகள் நடுவன் அரசில் செல்வாக்கோடு விளங்கி கூட்டணி ஆட்சி அமைக்க உதவவும் பங்கேற்கவும் செய்கின்றன. தமிழ்நாட்டில் தற்போது 32 மாவட்டங்கள் உள்ளன. அவை அரியலூர், இராமநாதபுரம், ஈரோடு, கடலூர், கரூர், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கிருட்டிணகிரி, கோயம்புத்தூர், சிவகங்கை, சென்னை, சேலம், தஞ்சாவூர், தருமபுரி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருவாரூர், தூத்துக்குடி, தேனி, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலமலை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், விழுப்புரம், வேலூர் மாவட்டங்களின் தலைநகரங்களின் பெயரிலேயே பெரும்பாலும் மாவட்டங்களின் பெயரும் அமைய பெற்றுள்ளன. இவற்றுள் விதிவிலக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவில், நீலமலை மாவட்டத்தின் தலைநகர் உதகமண்டலம் என்றுள்ளன. தற்போதுள்ள மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக பெயர் மாற்றம் பெற்று வந்துள்ளன. ஒரு சில காலகட்டங்களில் மாவட்டங்களின் பெயருடன் காலம் சென்ற தமிழக தலைவர்கள் பெயரும் இணைத்து பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டு வந்தன. தற்போது அப்பெயர்கள் நீக்கப்பட்டு மாவட்டங்களின் பெயர்கள் மட்டும் நிலைத்து நிற்கின்றன. தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகளும் 125 நகராட்சி மன்றங்களும் 529 பேரூராட்சிகளும் 385 ஊராட்சி ஒன்றியங்களும் மற்றும் 12,524 ஊராட்சி மன்றங்களும் உள்ளது. தமிழ்நாடு இந்தியாவின் 7வது மக்கட்தொகை மிகுந்த மாநிலமாகும். 2011 ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகை 7,21,47,030 ஆக உள்ளது. அதில் ஆண்கள் 3,61,37,975 மற்றும் பெண்கள் 3,60,09,55 ஆகவும் உள்ளனர். 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 74,23,832 ஆக உள்ளது. அதில் சிறுவர்கள் 38,20,276 ஆகவும் சிறுமிகள் 36,03,556 ஆகவும் உள்ளனர்.
மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 15.61% ஆக உள்ளது. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு பெண்கள் 996% உள்ளனர். மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டரில் 555 பேர் வீதம் வாழ்கின்றனர். இம்மாநிலத்தின் படிப்பறிவு 5,18,37,507, அதாவது 89% ஆகவும், ஆண்களின் படிப்பறிவு 2,80,40,491,76,77% ஆகவும், பெண்களின் படிப்பறிவு 2,37,97,16, அதாவது 73,44% ஆகவும் உள்ளது. நகரப்புறங்களில் 48-40% மக்களும் கிராமப்புறங்களில் 51-60% மக்களும் வாழ்கின்றனர். தமிழகத்தில் இந்த சமயத்தவரின் மக்கள் தொகை 87-88% ஆகவும், இசுலாமியர் மக்கள் தொகை 5-86% ஆகவும், கிறித்தவ சமயத்தினரின் மக்கள் தொகை 6-12% ஆகவும், சீக்கிய சமய மக்கள் தொகை 0.2% ஆகவும், சமண சமய மக்கள் தொகை 0.12% ஆகவும், பௌத்த சமய மக்கள் தொகை 0.2% ஆகவும், பிற சமயத்து மக்கள் தொகை 0.1% ஆகவும், மற்றும் சமயம் குறிப்பிடாதவர்கள் மக்கள் தொகை 0.26% ஆகவும் உள்ளது. 89%-க்கும் அதிகமான மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டுள்ளனர். இது தவிர தெலுங்கு 5.65%, கன்னடம் 1.68%, உருது 1.51%, மலையாளம் 0.89% பேசுகின்றனர். தமிழகத்தின் மக்கள் தொகையில் 2001 கணக்கெடுப்பு படி 3.5% மக்கள் பழங்குடிகளாக உள்ளனர். மாநிலத்தில் 40-க்கும் மேற்பட்ட பழங்குடிகள் உள்ளனர். நீலமலை, ஆனைமலை, கொல்லிமலை ஆகிய பகுதிகளில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் தோடர், காடர், குறும்பர், காணிக்காரர், மலமலசர், பணியர், பழியர் முதலிய பழங்குடி இனமக்கள் வாழ்கின்றனர். தமிழ்நாடு நல்ல தொழில் வளர்ச்சி கண்டுள்ள ஒரு சில இந்திய மாநிலங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. தமிழக மக்கள் தொகையில் குறிப்பிடத்தகுந்த பகுதியினர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோயம்புத்தூர் பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள், நெசவாலைகளுக்கும் ஆடை ஏற்றுமதி, விவசாய உபகரணங்கள், மோட்டார் கிரைண்டர் உற்பத்திக்கும், ஈரோடு மஞ்சள் சாகுபடி மற்றும் ஆடை ஏற்றுமதிக்கும், கரூர் இல்ல உப சவுளி ஏற்றுமதி மற்றும் கனரக வாகன கூடுகட்டும் தொழில்களுக்கும், திருப்பூர் ஆயத்தாடை ஏற்றுமதிக்கும், சேலம் இரும்பூருக்கு அலுமினியம் ஆலைகளுக்காகவும், சவ்வரிசி மாம்பழ பட்டு சேலை பருத்தி உற்பத்திக்கும், கனரக தொழிற்சாலைகளுக்கும் மின்சார உற்பத்திக்காகவும், கனரக வாகனங்கள் கட்டுமானத்திலும், நிலக்கடலை கரும்பு தக்காளி போன்ற பயிர் உற்பத்திக்கும், நாமக்கல் கோழிப்பண்ணைகளுக்கும், சிவகாசி அச்சுத்தொழில் பட்டாசு உற்பத்திக்கும், காவிரி பாசன பகுதியில் அமைந்துள்ள திருச்சி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளும், கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் நாட்டுப்பகுதியும் விவசாயத்திற்கும், வேலூர் தோல் தொழிலுக்கும், சென்னை வாகன உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களுக்கும் பெயர் பெற்றுள்ளன. பாலிவுட் என அழைக்கப்படும் மும்பை திரைப்படத்துறைக்கு அடுத்ததாக தமிழக திரைப்படத்துறை இந்தியாவின் 2வது பெரிய திரைப்பட தொழில் மையமாக கோலிவுட் என்னும் பெயரோடு திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பெருமளவில் தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகளில் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன. தற்போதைய விலையில் 2011-2012 ஆண்டு கணக்கின்படி தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 132.4 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்தியாவில் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம், 26,122 மொத்த தொழில்துறை உற்பத்தியில் நாட்டில் முதலிடம், வெளிநாட்டு நேரடி முதலீட்டில் இந்தியாவில் முதல் 3 மாநிலங்களில் ஒன்று. இந்தியாவில் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பில் தமிழ்நாட்டின் பங்கு 35%. சென்னையின் தானுந்து தயாரிப்பு திறன், தானுந்து 13,80,000, வர்த்தக வாகனங்கள் 3,61,000, சுயுவி 1,50,000, தானுந்து தொழிற்சாலைகள் யூன்டாய், போர்டு, நிசான், அசோக் லேலாண்ட் சென்னையில் உள்ள
டயர் தயாரிப்பு நிறுவனங்கள் எம் ஆர் எஃப் அப்பல்லோ டயர்ஸ் மிஷலின் ஜே கே டயர்ஸ் இலத்திரனியல் தொழிற்துறை நோக்கியா பாக்ஸ்கான் பிளக்ஸ்டிரானிக்ஸ் டெல் பிஒய்டி வீடியோகான் சாம்சங் மோட்டரோலா இந்தியாவில் கறி கோழி வளர்ப்பில் தமிழ்நாடு இரண்டாவது பெரியது இந்தியாவில் பால் உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாவது பெரியது 18,083 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இது இரண்டாவது பெரியதாகும் 92 சிறப்பு பொருளாதார மண்டலமும் 19 தொழிற்பூங்காவும் உள்ளன அதிக சாலை அடர்த்தியில் மூன்றாவது இடத்தில் உள்ளது சுகாதாரம் வீடமைப்பு கல்வி ஆகிய துறைகளில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாகவும் ரகுராம் ராஜன் அறிக்கையின்படி தமிழ்நாடு இந்தியாவின் மூன்றாவது முன்னேறிய மாநிலம் ரகுராமராஜன் 2013 ஆமாண்டிட் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் ஏழ்மை கோட்டுக்கு கீழே வாழும் மக்களின் விகிதம் 11.28 விழுக்காடு இது மற்ற இந்திய மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் ஏழ்மை விகிதம் குறைவு 2004-2005 ஆம் ஆண்டுகள் எடுத்த கணக்கெடுப்பு பணியின் போது 29.4% வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தனர் ஆனால் இது 1999-2000 கணிப்பீட்டின்படி 12 முதல் 17 மில்லியன் மக்கள் அல்லது 21% மட்டுமே இருந்தது சமூக முன்னேற்றத்தின் குறியீடுகளான மனித வளர்ச்சி சுட்டென் பரவலான கல்வியறிவு ஆண் பெண் சமத்துவம் மேம்பட்ட பொது சுகாதாரம் நீண்ட சராசரி மனித ஆயுள் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு வேலை வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியாவின் முன்னோடி மாநிலங்களுள் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகிறது தமிழ்நாட்டு மக்களின் கல்வியறிவு இந்தியாவின் சராசரியை விட அதிகம் இங்கு 2001 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் 74.4% இருந்து 80.33% என்று கல்வியறிவு அதிகரித்தது இன்று தமிழ்நாட்டில் 86-81% ஆண்களும் 73-86% பெண்களும் கல்வியறிவுடையவர் ஆவர் தமிழ்நாட்டில் 37 பல்கலைக்கழகங்கள் 454 பொறியியல் கல்லூரிகள் 1150 கலை கல்லூரிகள் 2550 பள்ளிக்கூடங்கள் மற்றும் சுமார் 5000 மருத்துவமனைகள் உள்ளன இங்கு 2 நடுவண் அரசு கல்வி நிறுவனங்கள் உள்ளன அவை சென்னையில் அமைந்த இந்திய தொழில்நுட்ப கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் திருச்சியில் அமைந்த தேசிய தொழில்நுட்ப கழகம் ஆகும் மேலும் புகழ்மிக்க சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சேலம் சோனா பொறியியல் கல்லூர் பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் வேலூர் கிறித்துவ மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் பச்சையப்பன் கல்லூரி சென்னை இளையோலா கல்லூரி ஆகியனவும் உள்ளன தமிழகத்தில் வருடந்தோறும் 130,000 பேர் பொறியியல் படிப்பு முடித்து தேர்ச்சி பெறுகின்றனர் இந்திய மேலாண்மை நிறுவனம் திருச்சியில் அமைந்துள்ளது தமிழகத்தில் 525 பொறியியல் கல்லூரிகளும் 447 பல தொழில்நுட்ப பயிலகங்களும் 1622 தொழில் பயிற்சி நிறுவனங்களும் 28 மருத்துவ கல்லூரிகளும் உள்ளன தமிழர் பண்பாடு நீண்ட கால வரலாறு கொண்டது இலக்கியம் இசை நாடகம் என்பன சார்ந்த பல்வேறு கலை வடிவங்கள் தமிழ் நாட்டில் சிறப்பான நிலையில் உள்ளன பரத நாட்டியம் கர்நாடக இசை திராவிட கட்டிடக்கலை போன்ற புகழ்பெற்ற உயர்கலை வடிவங்கள் பெரும்பாலும் தமிழகத்தில் வளர்ச்சியடைந்து சிறப்பெய்தியவை தமிழ் நாட்டின் ஆட்சி மொழி தமிழ் ஆகும் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக பயன்படுகிறது இந்தியா செம்மொழியாக அங்கீகரித்துள்ள மொழிகளில் தமிழ் முதலிடத்தில் உள்ளது தமிழரின் பண்பாட்டில் தமிழ் மொழி மிக இன்றியமையாத இடத்தை வகிக்கிறது சங்க இலக்கியங்கள் எனப்படும் தமிழின் மிக பழமையான இலக்கியங்கள் யாவும் செய்யுள் வடிவில் இயற்றப்பட்டவையாகும் தொன்மை காலம் முதலே இலக்கியம் மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கைக்கும் இலக்கணம் கண்ட மொழி தமிழ் மொழியாகும் திருக்குறள் என்ற அறநூல் தமிழின் மிகச்சிறந்த நீதிநூல் ஆகும் இது உலகின் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தன்னை இன்னார் என
அடையாளம் காட்டாத ஒரு சிறந்த தமிழ் புலவரால் இயற்றப்பட்டது இந்நூலாகும். நாடு, மொழி, இனம் கடந்து உலக மக்கள் யாவருக்கும் பொதுவான நீதியை கூறுவதால் திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. தமிழின் இலக்கியங்களிலிருந்து அக்கால தமிழ் மக்களின் தலை சிறந்த பண்பாடு வாழ்க்கை முறை போன்ற கூறுகளை நாம் அறிய முடிகிறது. இந்தியாவின் முதல் நூல்கள் தமிழிலேயே அச்சாயின. தமிழகத்தின் முதல் அச்சுக்கூடம் புன்னைக்காயலில் 1578 போர்த்துகீசியரால் நிறுவப்பட்டது. பின்னர் தரங்கம்பாடி அச்சுக்கூடத்திலும் சென்னையிலும் ஏராளமான தமிழ் இலக்கியங்கள் அச்சு வடிவம் பெற்றன. இந்திய விடுதலை போரில் மக்களின் விடுதலை உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு தமிழ் கவிஞர்களான பாரதியார், பாரதிதாசன் போன்றோரின் கவிதைகள் உதவியாய் இருந்தன. தற்காலத்தில் வாலி, வைரமுத்து, தாமரை போன்ற தமிழ் கவிஞர்கள் கவிதை படைக்கின்றனர். தமிழ் எழுத்தாளர்களால் புதினங்கள், சிறுகதைகள், பெருங்கதைகள் என தமிழ் நூல்கள் வெளிவருகின்றன. தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து மூலம் சிறு கிராமங்களை இணைப்பதால் போக்குவரத்து வளர்ச்சி அடைந்துள்ளது. இரயில் போக்குவரத்து மூலம் பெரும்பான்மையான நகரங்களையும், விமான போக்குவரத்து மூலம் முக்கிய நகரங்களையும் இணைக்கின்றன. தமிழகத்தில் விழாக்கள் பொங்கல் திருநாளான தமிழர் திருநாள் தமிழர்கள் கொண்டாடும் முதன்மையான திருநாள் ஆகும். தமிழ் மாதமான தை முதல் நாள் சனவரி 14 அல்லது 15 இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. நோன்பு பெருநாள், பக்ரீத், முகரம், இசுலாமிய புத்தாண்டு, பொங்கல் தவிர தீபாவளி, தைப்பூசம், விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி கல்வி கடவுள் பூசை, ஆயுத பூசை, கிறிஸ்துமஸ், புனித வெள்ளி போன்ற சமயம் சார்ந்த திருநாட்களும், கோடை கொண்டாட்டமாம் தமிழ் புத்தாண்டு திருநாளும், சித்திரை மாதம் முதல் நாள் ஏப்ரல் 13 அல்லது 14 மற்றும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களும் நடைபெறுகின்றன. தமிழ்நாடு அழகிய நில பகுதிகள், பாரம்பரிய சின்னங்கள் நிறைந்த சுற்றுலா முதன்மைத்துவம் உள்ள மாநிலமாகும். தமிழ்நாடு திராவிட கட்டிடக்கலை பாணியை பிரதிபலிக்கும் கோயில்களுக்கு புகழ் பெற்றது. இக்கோயில்களுக்கு வியக்க வைக்கும் கோபுரங்களும் ரதங்களும் அழகு சேர்க்கின்றன. இராமநாதபுரம் மாவட்டம் இராமேஸ்வரம் இராமநாத சுவாமி திருக்கோவிலின் மூன்றாம் பிரகாரம் உலகின் மிக பெரியதாகும். சோழர் கால தஞ்சை பெரிய கோவிலும் பல்லவர் கால மாமல்லபுரம் சிற்பங்களும் கோவில்களும் உலக பாரம்பரிய சின்னங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இராமநாதபுரம், தஞ்சை, மதுரை, சுவாமிதோப்பு காஞ்சி, சேலம், தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், மேச்சேரி பத்ரகாளியம்மன் மற்றும் செங்காட்டூர் சேலம் ஆகியவை கோயில் நகரங்களாக திகழ்கின்றன. கன்னியாகுமரி கடல் முனையில் அமைந்துள்ள வள்ளுவர் சிலையும் காண வேண்டிய இடமாகும். எழில் கொஞ்சம் நீலகிரி மற்றும் கோடைக்கானல் மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அடர்ந்த வனப்பகுதிகள், கிழக்கு கடற்கரை, ஏற்காடு, மேட்டூர், பூலாம்பட்டி போன்ற மனம் கவரும் தலங்கள்